ஹாய் கைஸ், வெல்கம் டு கேவி பெண்டர்மேன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் யூடியூப் லெசன்ஸ். நோ சம்திங் நியூ, தெரியாததை தெரிந்து கொள்வோம். வழங்குபவர் உங்கள் நான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாகவே இருக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம வீடியோவை கட் பண்ணாமல், மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. கதை என்ன என்னப்பா கதை, இப்போ உண்மையான கதையே என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான கதை தாங்க. இப்போதைக்கு நடந்த கதை தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க கண்டிப்பாக விகாஸ் தூபே, ஒரு 8 போலீஸ்காரரை கொண்டுட்டார். ஸோ அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவரை பற்றி எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ நியூஸ்லாம் கூட அடிக்கடி போட்டு போட்டு தெரியுது, காமிச்சாங்க 8 பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு. ஸோ இவரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இவரை கொன்னவர் வந்து அவரை வச்சு தான் நமக்கு பெருமையாக இருக்குங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விகாஸ் தூபே இவர் வந்து எப்போ டான் ஆயிருக்கான் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 25 வயசு அந்த டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் மேலே இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சின்ன சின்ன கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் மர்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் இந்த நிலத்தை அடித்து பிடுங்குறது அந்த மாதிரி வேலையும் நிறையா பார்த்துருந்துருக்காரு. நிறைய வீடுலாம் இருந்துச்சுன்னா வீடு அடிச்சுட்டு அந்த பத்திரத்தை இவர் பேரில் மாற்றிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருந்துருக்காரு. ஸோ இவர் வந்து எந்த கட்சியில் பாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி கட்சியில் வந்து முதல்ல இருந்துருக்காரு. அதாவது ஒருத்தர் கூட கிஷான் அப்படின்னு ஒருத்தர் கூட சேர்ந்து, ஹரி கிஷான் அப்படின்னு ஒருத்தர் கூட சேர்ந்து பிஜேபி கட்சியில் இருந்திருக்காரு. ஸோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிஎஸ்பி அப்படின்னு ஒரு கட்சியில் வந்து அங்கே கான்பூரில் வந்து இருக்குது, யூபி, அதாவது யூபியில் இருக்குது கான்பூர் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ உடனே அவர் அந்த கட்சிக்கு போயிட்டார் அப்படின்னு உடனே இவரும் அந்த கட்சிக்கே மாறிடலாம் அப்படின்னு சொல்லி இவரும் மாறிட்டார். ஸோ 1995 ரெண்டு பேரும் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்துட்டாங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் எலெக்ஷன், அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷன், இதெல்லாம் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணி இவர் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் இவரோட மனைவி ரிக்கா தூபே, ரிச்சா தூபே, அவங்களும் சேர்ந்து எலெக்ஷன்லாம் நின்றுருக்காங்க. ஸோ அவங்களுமே எலெக்ஷன் எல்லாத்தையுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் 2001 தான் இவர் முதல் முதல்ல இவரோட அழிவுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி தலைவர் ஒருத்தர் சந்தோஷ் அப்படின்னு வந்து அவங்க கான்பூரில் இருந்து, அதாவது யூபியில் இருந்து வந்திருக்காரு. ஸோ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இவர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு குத்தி கொண்டார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் மேலே அஃபீஷியலாக ஃபெயிலான கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜேபி தலைவரை கொண்டு அந்த கேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மேலிடத்துல இருந்து அந்த ஊரில் வந்து ரொம்பவே ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அப்படியே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும்போது அடுத்து இந்த கேஸ் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி அவர் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இவருக்கு தெரிஞ்சனால தான் இவர் வந்து தப்பிச்சு ஓட்டார். அந்த தெரிஞ்ச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய போலீஸ்காரங்க வந்து இவருக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது தான் அவரை பிடிக்க வந்தப்போ அவர் 8 போலீஸ்காரை கொண்டாரு. ஸோ அந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், டிவிலலாம் அடிக்கடி போட்டு காமிச்சாங்க. ஸோ அப்படி தான் அந்த இதை கொண்டாங்க, பிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீடியோ வந்து புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மெயினான ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து முதல்ல இந்த வீடியோலாம் இடிச்சு தள்ளுற அந்த கான்ட்ராக்ட் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவர் எந்த புல்டோசர் வச்சு மற்றவங்க வீடெல்லாம் அடிச்சு தள்ளினாரோ அதே புல்டோசர் வச்சு தான் இவர் வெட்டி அடிச்சு தள்ளியிருக்காங்க. அவர் காரணம் இருக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே நொறுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அடுத்து அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் தான் அவர் வந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க காரில் கூட்டிகிட்டு இருந்திருக்காங்க. உடனே கார் வந்து கவுந்துருச்சு அப்படின்னு எல்லாமே பார்த்துருப்போம், நியூஸ் எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ அப்போ தான் போலீஸோட துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு தப்பிச்சு ஓட பார்த்தார். ஸோ உடனே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான காரணம், நம்ம தமிழ்நாடு இருக்க இது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன விஷயம்ப்பா, இதில் யூபி போலீஸ் தானே, அதில் என்ன நமக்கு பெருமை வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே கேட்பீங்க. ஏசுங்க, அது வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதனால தான் நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை பண்ணோம் அப்படின்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஐபி, அதாவது அங்கே வந்து இந்த ஆர்டர் எல்லாமே போட்டு அவரை பிடிச்சி எல்லா பிளானும் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து யூபியில் இருக்கிற போலீஸாக இருக்கிற டிஜிபி அவர் தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ்குமார் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அவர் வந்து ஒரு சேலத்தை சேர்ந்தவர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவர் தான் இவ்வளோ பெரிய பிளான் போட்டு அவரை கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்க. ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 30 பேர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. 30 பேரையும் வந்து இடம் மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 போலீஸ்காரங்களை வந்து கொண்டதுக்கு வந்து இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு யாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க. பட் நியூஸ்லாம் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, போலீஸோட ஹெல்ப்பால் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவரும் வந்து கொஞ்சம் பேரை இடத்த மாற்றிட்டார், கொஞ்சம் பேருக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாரு, 2 போலீஸ்காரரை அரெஸ்ட் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கார். ஸோ அதனால தான் இது வந்து நமக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை போட்டேன். ஸோ நான் பேசின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கூப்பிட்டு. இதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசணும் அப்படின்னாலும் அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம
நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு தெரியுமா? சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னா, நம்ம சேனல் பேர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஆல் பர்சனைஸ்டான் அப்படின்னா அது நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கீங்கன்னா போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விளங்கும். ஸோ தான் நான் போகிற எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துலாம் என்று குறிப்பிட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வருவது உங்கள் நான்.